பாசம் பிரிக்க போறோம். பேர் அட்ரஸ் இல்லாம எல்லாம் வருது. அதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. அட்டைப்பட்டி இருக்கு. நாலு அட்டைப்பட்டி இருக்கு. இல்ல குக்கர் இங்க பாருங்க பா. குக்கரா? எங்க? டிஃபன் பாக்ஸ். டிஃபன் பாக்ஸ். மகேஸ்வரியா? எந்த ஊரு? சென்னை. மகேஸ்வரி சென்னை. ரொம்ப பிள்ளைகளுக்கு என்ன அனுப்பியிருக்காங்க? மகேஸ்வரி சென்னை சூர்யா நகர். எனக்கு என்ன அனுப்பியிருக்காங்கன்னா பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸ் அனுப்பியிருக்காங்க ஸ்கூலுக்கு கொண்டு போவதுக்கு. நாலு பார்சல் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நாலு இது இருக்கு. நாலு இது பிள்ளைகளுக்கு அனுப்பிட்டாங்க. மாடலா இருக்குங்க பாரு. எத்தனை? நாலு பேருக்கு நாலு. கூட்டு வைக்க ஒண்ணு. சூப்பரா இருக்கு. கூட்டு வைக்க ஒண்ணு. சாம்பார். கூட்டுலாம் திங்க முடியல நீங்க? கூட்டுலாம் திங்க முடியல. நாலு இருக்கு. நாலு பேருக்கு நாலு இது அனுப்பிட்டாங்க பாருங்க. மகேஸ்வரி சென்னை என்ன சூர்யா நகர்ல இருந்து நாலு பாருங்க. நாலு பாருங்க. ரொம்ப அன்பால அனுப்பியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். மாமா அத்தை அத்தை மகேஸ்வரி போட்டிருக்கு. ஒரு மாமாங்காணி எத்தனை? நீ சொல்லல. உனதான் அனுப்பியிருக்காங்க. ஏழை ஒரே புண்ணா கிடக்காய பொண்ணிக்கு. அதிசயமா இப்ப மழை வந்துடும். ஏன்னா உனக்கு எனக்கு அப்பாக்கு பாடி இந்த மாதிரி ஃபேமஸ் இந்த மாதிரி ஆசைப்படுறீ நீ? இதுல இதுல இல்ல, இதுல இல்ல. இது அமிஷான் தான் வந்திருக்கு. மனோக்கு வயிறு பசிச்சு. நீ சாட வேண்டியதெல்லாம் யாருக்கும் சாட வேணாம் சொன்னா இருக்கணும். அப்படிதான் சொல்லுங்க. அப்படிதான் சொல்லுங்க. அப்படிதான் சொல்லுங்க. ஏன் இல்லையே இருக்கு? போதுமா? ரைட்டு. சரி. இந்த இன்னும் பெங்களூரா? பேர் போடலையா? பேர் போடல. பெங்களூர்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. பிள்ளைகளுக்கு ஹெல்த் இது அனுப்பியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இது இது என்ன பாசம் கனமா இருக்கு. போனிட்டா? ஆமா பாசம் கனமா இருக்கு. கனமா இருக்கு. இது என்னது? பேரு ரமேஷ். மாரியம்மன் கோயில் தெரு வேதாரண்யம். ரமேஷ் மாரியம்மன் கோயில் தெரு வேதாரண்யத்துல அனுப்பியிருக்காங்க. கனமா இருக்கு. இப்ப சொல்றாங்க. இப்ப ஏதோ போட்டிருக்கு பாருங்க. நம்பறீங்களே ஜாமா நல்லா இருக்கு. வண்டே கொட்டிடுவான் பாருங்க. என்ன சொல்லுங்க? அங்க ஜிபி முத்து உடம்புடின்னு போட்டிருக்கு. நண்பர்களே ஜாமா நல்லா இருக்கணும். ஐயோ எடக்கு இன்னும் எடுக்க பண்றேன். என்ன மட்டும் இவன் ஒரு பேப்பர் ஐடியா இருப்பான் போல இருக்கு. பேப்பர் ஐடி புத்தி அப்படியே இருக்கு அவனுக்கு.
டப்பா இருக்கு. பயமா இருக்க. சுச்சு போர்டு வந்திருக்கு. சுச்சு போர்டு இது எதுக்கு வந்திருக்கு? உன் மண்டையில போட்டு இல்ல எலி மருந்து கடலை மிட்டாயி. கடலை மிட்டாயி அனுப்பியிருக்காங்க. யாருன்னாச்சுன்னா ரமேஷ் மாரியம்மன் கோயில் வேதாரண்யத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க. கடலை மிட்டாய் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அவளும் கடலை மிட்டாயி அனுப்பியிருக்காங்க. தலைவரே இனி புத்தாண்டு மாற்றம் போனது. நீ புத்தாண்டு அனுப்பியிருக்கேன். நான் பார்சல் பிரிக்கல. இப்போ தான் பிரிக்கேன். நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். தலைவரே இருந்து எங்களுக்கு ஊர் பக்கம் வந்தீங்கன்னா போ எங்களுக்கு வேதாரண்யம் இப்படிக்கும் ரமேஷு ராஜேந்திரன் முனீஸ்வரன் வேதாரண்யம். நன்றி தலைவரே. பாருங்க டப்பா ஒன்று இருக்குப்பா. டப்பா ஒன்று இருக்கு. இது எதுக்கு? இது அமுக்கு இருக்கோ. இது அமுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா இது ஏக்கு அனுப்பிருக்கீங்க. ஆ இதை வச்சு விசுணு இத டங் டங் டங்னு கட் பண்ணிட வேண்டியதான். கட் பண்ணிருக்கா அனுப்பியிருக்காங்க. சரி தேவைதான். முக்கியமானதான் அனுப்பிருக்கீங்க. ஸ்கூல் டூல்ஸ் மட்டும் அனுப்பிருக்கீங்க. என்ன ஜாமானுக்கு வேலையெல்லாம் வந்தா பாக்குதுக்கா? ரைட் ரைட். உங்களால் அன்பு பரிசு அனுப்பிருக்கீங்க. அப்ப நீங்க இந்த கடை வச்சிருக்கீங்களோ? அப்போ கடை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கப்பா இது வேற. அந்த பிள்ளை போட்டு குழப்பாத நீ. இது எதிர புள்ள ஆகிஸ் தானே? டூல்ஸ் பார்த்து அனுப்பியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் அனுப்புறது வந்து. ஆ சரி ஃபோன் நம்பர் வச்சுக்கோ. ஃபோன் நம்பர் எழுது. ஃபோன் நம்பர் எழுது. ஊரை போட்டு ஃபோன் நம்பர் எழுது. ஃபோன் நம்பர் இல்லைன்னா ஃபோன் பண்ணி பேசிடுவோம்ல. சரி நான் சாப்பிட்டுக்கலாம். என்ன பேர் என்னாச்சுன்னா அனுப்புனர் பார்த்திபன் விஓஜி வீதி விஓஜி வீதி சின்னப்பாளையம் கோவை. சின்னப்பாளையம் கோவை பொண்ணு அனுப்பியிருக்காங்க. என்ன பர்சன் பார்ப்போம். அப்போ சீக்கிரம் பார்த்துருவோம். நீ பொருள் பிடிங்க. நான் பிடிக்கிறேன். பார்த்திபன் கோவை ஜிபி முத்தண்ணா தூத்துக்குடி மட்டும். மதிப்புக்குரிய அண்ணா வணக்கம். என் பெயர் பார்த்திபன். கோவை மாவட்டம் உங்களுக்கு அன்பு குழந்தைகள் எனக்கு பரிசாக பொருட்கள் நான் கடைக்கு முறை அனுப்பி பரிசு போட்டு உங்களுக்கு வந்து சேர்ந்து இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த பொருள் வந்து சேர்ந்தவுடன் எனக்கு ஒரு தகவல் அனுப்புங்கள். விஷ்ணு மனோ முத்து அனைவரும் கேட்டதாக சொல்லுங்கள். விரைவில் மற்றும் பரிசுகளும் பொருட்கள் அனுப்பி
இருக்கிறேன் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சியான மகிழ்ச்சி. இப்படிக்கும் பார்த்திபன் கோவை ரொம்ப சந்தோஷம் மனம் பாருங்க ஆசிரியர் உங்க முன்னாடி பிள்ளைய திங்கி மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு. நீ வாங்கி வாங்கி தின்னு தேங்க்ஸ் சொல்ல முடியாத விசுனு பாருங்க இல்ல தேங்க்ஸ் சொல்லல நனி ஒன்று தின்ட்டி என் பொண்டாட்டி கொடுத்தேன் பொண்டாட்டி இல்லாம பப்பாட்டி சொன்னப்போ